நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாச்சு கதை சொல்லி ஏராளமான குறுஞ்செய்திகள் மெயில்கள் ஃபோன் கால்கள் நேரடி சந்திப்புகள் நேரடி மிரட்டல்கள் எல்லாமே வாசர்கள் வந்து என் மீது அன்பின் அராஜகத்தை நிகழ்த்தினே இருந்தீங்க நானும் சைலண்ட்டாக தான் இருந்தேன் என்னென்னா ரொம்ப தீவிரமாக வாசிச்சுன்னு இருந்தேன் ஏராளமான கதைகள் வாசித்தேன் நாவல்கள் வாசித்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு எழுதுறதுக்கும் முடியல இந்த எல்லா மனநிலைகள்லையும் ஒரு மனுஷன் வந்து எங்கினே இருக்க முடியாது மிஷின் தான் எங்கினே இருக்கும் கிரீஸ் போடுவாங்க அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒரு மெக்கானிக்கல் ஆயிட்டு வந்து ரெடி பண்ணி அதை எப்படியாவது ஓட்டிடுவாங்க அந்த மாதிரி இல்லை ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லர் ஒரு எழுத்தாளர் நிறைய காலங்களில் வந்து அவனுக்கு ஒரு மௌனம் தேவைப்படுது சாமிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய காலங்கள் வந்து மௌனமாகவே இருந்திருக்கார் அது அந்த மாதிரியான ஒரு பீரியட் எனக்கு தேவைப்படுச்சு அப்புறம் நான் மறுபடி மறுபடியும் எல்லா வீடியோக்களையும் சொல்லிக்கிறேன் நான் என்டர்டெய்னராக ஆகவே முடியாது நீங்கள் வேண்டிய உங்களுக்கு வேண்டிய கதைகள் நீங்கள் சொல்கிற கதைகள் அப்படி என்னால் சொல்ல முடியல ஆனால் நான் அதை கவனிச்சுனே இருக்கிறேன் என்னுடைய வாசகர் ஒருத்தர் சமீபத்தில் எனக்கு ஒரு கதை நினச்சிருந்தார் இந்த கதை வந்து நான் இதுவரையிலும் படித்த தமிழ் கதைகளை எல்லாத்தையும் ஒரு தராசில் வச்சு இன்னொரு தராசில் இந்த கதையை வச்சு அந்த கதை தான் சார் போவோம் அப்படின்னு எழுதினார் இது என்னடா வித்தியாசமாகுதுன்னு நான் கதையை படித்தேன் ஜெயமோகனோட கதை தான் அதுவும் இந்த ஜெயமோகனை மறுபடியும் மறுபடியும் நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து நாம் வந்து விமர்சிக்கத்தக்க நம்ம வந்து எதிரணியில் நிற்கத்த வைக்கத்தக்க அப்படி பல வேலைகள் செஞ்சாலும் கூட இந்த படைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட இன்னும் எவ்வளோ தாண்டா இருக்கும் இந்த ஆட்டை அப்படின்ற அளவுக்கு எழுதி எழுதி குவிக்கிறாரு அது அது ஒரு முக்கியமான மையம் அதை வந்து நாம் வந்து உதாசீனப்படுத்தவே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது மற்றபடி எனக்கு ஜெயமோகன் கதைகளாக சீரியல் பண்ணி சொல்லணும் அப்படின்லாம் இல்லை இன்னும் ஒரு கதை சொல்லப்போகிறேன் ஜெயமோகன் தான் அப்புறம் நான் மற்ற ரைட்டர்ஸில் இப்போ இந்த ரெண்டு மாதம் படித்த ரைட்டர்ஸ் தான் சொல்லப்போகிறேன் இந்த கதை பேர் இந்த கணக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாமானிய மனிதர்கள்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம்ல அப்பொழுது கட்டுறவனா ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரியாதவனா நம்ம கை ஏண்டா காப்பு காய்ச்சிச்சு இந்த உழைப்பெல்லாம் எவனுக்கடா போச்சு அப்படின்ற கணக்கு போட தெரியாதவனா மனுஷன் வாழ்ந்து செத்து போயிடுறாள்ல எந்த தடையமும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரதாபமாக தான் இருக்குது நமக்கு தான் கால்குலேஷன் தெரியுது கள்ளம் இருக்கு இந்த கள்ளம் இருக்கிறவன் வந்து பொழிச்சிக்கிறான் இப்போ கள்ளம் இருக்கிறவன் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் நானூற்றி முப்பது கோடிலாம் சம்பாரிச்சிட்டு டிவியில் பேட்டி கொடுக்குறான் அந்த கள்ளம் இல்லாத அப்பாவியான ஒரு மனுஷங்கிறான்ல அவன் ஏன் கையில் காப்பு காய்ச்சிச்சின்னு தெரியல சாமி இந்த கணக்கு ஏன் தப்புச்சின்னு தெரியல சாமி அப்படின்னு கள்ள உள்ளவங்ககிட்ட போய் நின்று கதற ஒரு சூழல் இந்த இந்த முரண்பாடு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த கதை மூணு நாளைக்கு முன்னாடி நான் படித்தேன் பார்க்குறவங்கக்கிட்ட தான் நான் கதை சொல்லினே இருக்கிறேன் அந்த கதையில் வர இந்த காளியன் அப்படின்னு ஒரு ட்ரைப் மைண்டில் இருக்கிறான் எனக்கு எனக்கு அந்த காளியனை வந்து நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தடவை சந்திச்சுக்கிறேன் வந்து ட்ரைபா மட்டும்தான் இருக்கணும்ல தலித்தாக இருக்கிறான் மூட்டை தூக்குறவனாக இருக்கிறான் ஹோட்டலில் பரோட்டா போடுறவனாக இருக்கிறான் இன்றைக்கும் ஐஸ் விற்கிறவனாக இருக்கிறான் ஒரு ஐஸ் பெட்டியில் எடுத்துன்னு போய் இந்த காலத்தில் ஐஸ் விற்று அதில் என்ன காசு வந்து அவன் வீட்டில் போய் உழ வைக்க முடியும் ஆனால் அந்த காளியன்கள் வந்து அப்படி தான் அலைஞ்சுனேங்கிறாங்க ஒரு நாள் அந்த காளியனை கூட்டின்னு கோலப்பாச்சாரி அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு நாயர்கள் வீட்டுக்கு வரான் ஒரு அவங்க வந்து நல்ல செல்வ செழிப்பில் வீடு ஃபுல்லாக செல்வங்கள் நிறைஞ்சிருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காலில் குளித்து முடிச்சுட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு நெய் தோசை சாப்பிட்டு அப்படி உட்காந்து ஒரு நாலு பேரோட விழுந்து வெட்டியாக பேசினுப்பான் அன்னையை நாளை எப்படி கழிக்கிறதுன்னு பார்ப்பான் தாயம் விளையாடுவான் வந்து சீட்டு விளையாடுவான் அப்புறம் வந்து எவன் குடியை கெடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பிளான் பண்ணுவானுங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த கோலப்பன் ஒருத்தர் இந்த காளியன்னு ஒருத்தர் கூட்டின்னு வருவார் இவங்கெல்லாம் முற்றத்தில் உட்காந்து பேசினாங்க அப்புறம் இயற்கையாகவே இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இந்த வயிறு காஞ்சவன் முக்கா வேஷ்டி கட்டினுக்கிறவன் அழுக்கு லுங்கி கட்டுனுக்குறான் கிஞ்சல் லுங்கி கட்டினுக்கிறான் இவன் பேரில் ஒரு எகத்தாளாக இருக்கும் என்னென்னா இவர் வாழ்க்கையில் மு ஜெயிச்சிட்டாரு அவன் தோத்துட்டான் இவன் முன்னாடி தானே வந்து நிற்கிறான் அவன் அப்படி கூட்டின்னு வந்து அவன் சொல்லுவார் இவர் வந்து இவன் வந்து காளியன் இவர் இல்லைல்ல இவன் தானே இந்த ஜாதியில் எல்லாத்துலேயுமே அதுக்கு இது இல்லை நம்ம வந்து அப்படி தானே பேசுவோம் ராமன் ராமர் அப்படின்றதுக்கும் வித்தியாசங்குது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ராமன் ஒருத்தனை சொல்கிறதுக்கும் ராமர்னு அவனையே சொல்கிறதுக்கும் வித்தியாசங்குது அப்படி ஒரு கதையை நான் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மலையாள கதை படிச்சுக்கிறேன் இவன் வந்து காளியங்க இவன் வந்து ஒரு வித்தியாசமான பொருள் வச்சுக்கிறான் அந்த பொருளை உங்ககிட்ட விற்கணும்னு நினைக்கிறான்னு அறிமுகப்படுத்துவோம் இவங்களுக்கு நல்ல பொழுது போகிறதுக்கு ஒரு ஆள் கஷ்டம் கரெக்டாக இவன் வந்து அப்படி என்னடைய வித்தியாசமான பொருள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவன் சொல்லுவான் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு பலாக்காய் வச்சுக்கிறேன் அப்படின்னா பலாக்காயா அது என்னடா வித்தியாசம்னு உடனே அவன் உர சாக்குலேருந்து ஒரு பலாக்காயை எடுத்து அவன் கையில் கொடுப்பான் அது பயங்கர வெயிட்டாக இருக்குன்னு நினச்சி வாங்குவான் அப்படி இல்லை உள்ளீடற்றதாக இருக்கும் அது ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும் வாங்கி பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் அது உண்மையிலே வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னால் அது பலாக்காய் மாதிரி செய்யப்பட்ட வெங்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் வாங்க அப்படியே முள்ள தடவி பார்ப்பான் அந்த நாயரு அப்படியே உண்மையிலே அச்ச அசலாக முள் இருக்கும் ஒரு ஒரு முள்ளையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்க முடியும் அப்புறம் பலா இவன் இதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாதவனும் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் அவன் அந்த பலாக்காயை அப்படியே தடவை பார்த்து சொல்லுவான் பிரமாதமாக செஞ்சுக்கிறான்டே ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கலைஞன் செஞ்சது பலாக்காயனில் வந்து ஒரு வளைவும் ஒரு ஒழுங்கற்ற தன்மையும் இருக்குல்ல அது ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கும் அப்படியே அவன் தடவை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இது இப்படியே உனக்கு வந்துச்சு ஆமாம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது தானடே உனக்கு எப்படி வந்துச்சுன்னு அர்த்தம் அதுக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்க வேண்டியது ஸோகேஷ்ல வைக்க வேண்டியது டீப்பாக்கு மேலே வைக்க வேண்டியது இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்போம் அவன் சொல்ல இல்லைங்க எங்கள் முப்பாட்டம் வந்து நல்லா கணக்கு போடுவார் கணக்கு போடுவார் அவனுக்கு எப்படி கணக்கு தெரியும் அவன் கூட எந்த ஸ்கூலில் போய் இல்லைங்க அப்படி இல்லை ஒரு நிலத்துக்கு முன்னாடி அவர் போய் நின்று நிறுத்தி இதில் எவ்வளோ நாற்று நட்டுக்குது அப்படின்னா அப்படி பார்த்துட்டு பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு நாற்று அப்படின்னு கணக்கு சொல்லிடுவாருங்க நான் என்னடா சொல்கிற அப்படின்னு ஒரு அச்சுதன் நாயருக்கு வந்து ஒரே சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஆகிடும் கண்ணில் கணக்கு சொல்லுவார் அவர் அது மட்டும் இல்லைங்க நெல் வயல்லே போய் விளைஞ்ச வயலில் நிறுத்தி இந்த நெல் எத்தனை ஆகும் அப்படின்னு கேட்டால் எழுநூறு எழுபது ஆகும்னு சொல்லிடுறது கணக்குங்க அது எல்லோரும் சொல்லிடலாம் ஆனால் எங்கள் முப்பாட்டன் எத்தனை நெல்லுக்குது அப்படின்னு எண்ணி சொல்லுவாருங்கன்னு சொல்லுவான் என்னடா சொல்கிறா அப்போ பொம்பளை மா தலையில் இருக்கிற மயிர் எவ்வளோன்னு சொல்லுவானோ அதான் இவனுக்குள்ள நக்கல் அதெல்லாம் சொல்லிடுவாருங்க என்னடான்னு இப்படியாடா ஒரு ஆள் இருந்தான் ஆமாங்க ஒரு வீட்டுக்கு போனப்போ இவருடைய உங்களை மாதிரி ஒரு நாயர் வீட்டில் கூப்பிட்டு பதினெட்டாவது நூற்றாண்டில் கூப்பிட்டு ஒரு பலாக்காயை கொடுத்து இந்த பலாக்காயில் எத்தனை முள்ளுகுதுன்னு எண்ணி சொல்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து அந்த பலாக்காயை அப்படி ஒரு தடவு தடவிட்டு இதில் வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு முள்ளுகுதுங்கன்னு சொல்லுவார் லே அப்படிலாம் லேசாக விட்டுற மாட்டேன்டா நான் அப்படின்னு அவர் அந்த பலாகத்தை அறுத்து நாளாக அறுத்து நாலு பேரை எண்ணெய் வச்சு முல்லை கரெக்டாக எண்ணி பார்ப்பார் கரெக்டாக சொன்ன கணக்கு இருக்கும் அதில் ஆச்சரியப்பட்டு இந்த வெங்கலத்தாலான இந்த பலாக்காயே என்னை தாத்தனுக்கு கொடுத்தாருங்க அது எங்கள் வீட்லேயே இருந்துச்சு பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியலைங்க அதனால் அதை உங்கள்கிட்ட கொடுத்தடலான்னு வந்துக்கிறாங்கன்னு சொல்லுவான் இவனுக்கு ஒரு சின்ன ஜர்க் வரும் உடனே இது நாள் அவங்க வீட்டிலே தான் இருந்துச்சா அந்த ஆள் பாவம் போயிட்டான் இல்லைங்க எனக்கூட கொஞ்சம் கணக்கு தெரியுங்கன்னு சொல்லுவான் ஆச்சரியமாயிடும் உலகே கணக்கு தெரியுமா என்னடே சொல்கிறேன் இல்லைங்க எனக்கும் எனக்கும் கொஞ்சம் சுடலை அருள் உண்டுங்க சுடலையுடைய அருளால் நானும் கொஞ்சம் கணக்கெலாம் போடுவேங்க இன்னும் துல்லியமாக போடுவீரோ அப்படின்னு கேட்பாங்க போடுவோங்க இரு அப்படின்னு போய் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு குத்து உ உளுந்து எடுத்து வந்து வச்சு இந்த உளுந்தில் இந்த உளுந்து எவ்வளோ நின்று சொல்லி பார்க்கலாம் அப்படின்னோ அவன் சொல்லுவான் சொல்லிடுவோங்க எட்டாயிரத்தி நூற்றி பது எட்டாயிரத்தி இரநூறு உளுந்துங்க அப்படின்னும் முன்ன பின்ன தவறாதே அப்படின்னும் தவறுங்க எப்படி தவறும் ஒரு பத்து உளுந்து அதிகமாக இருக்கலாங்க பத்து உளுந்து கம்மியாக இருக்கலாங்க ஏன் அப்படி கணக்கு தப்புதே ஒன்றும் இல்லைங்க உளுந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு இருக்கும் அதனால் அந்த கணக்கு தப்புங்க அப்படின்னும் நாலாக பிரித்து அப்படி என்னங்கடா அப்படின்னு நின்று கரெக்டாக இவன் எவ்வளோ உளுந்து சொன்னானோ அதை விட பதிமூணு உளுந்து அதிகமாகும் இருக்கும் இவன் அப்படி ஜர்க்காயி அப்படி நிம்ந்து உக்காராம் யோ ஆச்சரியமாகுதுடா இது அப்படின்ட்டு ஒரு சீலை எட்டணும்டா அப்படின்னு ஒரு புடவை எட்டுணு வந்து அப்படி கிழிச்சி இதில் எவ்வளோ பாவகுது எவ்வளோ ஊடுக்குதுன்னு சொல்லு அவன் சொல்லுவான் இவ்வளோ இது வந்து இரநூறு பாவுங்க இவ்வளோ நூலுங்க நூலை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணி பார்ப்பானுங்க கரெக்டாக அக்யூரேட்டாக இதனோட ஒரு தெய்வ அம்சமாக எல்லாம் நான் இல்லைங்க சொடலை கொடுக்குறதுங்க அப்படின்னு ரொம்ப அவனுக்கு அவங்க சந்தோஷமாகிடும் அவன் உள்ளே போய் ஒரு அவன் பொண்டாட்டிகிட்ட ஒரு ரூபாய் வாங்கி வந்து அவனுக்கு கொடுப்பான் அவன் ரொம்ப நன்றியசமாக டே இது வந்து இந்த பொருளுக்கு கொடுத்ததுன்னு நினச்சிக்காத உன் திறமை கொடுத்தது எப்படி கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு பீஸ் கட்டி ஆகணுங்க அப்படின்னு அவன் சந்தோஷமாக போயிடுவான் இப்போது இந்த இவங்க இந்த மூணு நாலு பேர் நாயருங்க ஒரு ஆசாரி வேற கோலப்பாசாரி கூட ஆச்சு ஆசாரி இங்கே தங்கிடுவான் அவன் வேலை முடிஞ்சிடுச்சு கமிஷன்லாம் வேணா அங்கே போய் வாங்கிக்குவாங்க அப்படின்ட்டு உடனே இவங்க எல்லாம் பேசினுப்பாங்க அப்போ திடீர்னு ஒரு உற்சாகம் மூடு வந்துடும் அந்த அச்சுதான் நாயருக்கு அவர் வீட்டுக்குள்ளே போய் பல்லாங்குழி ஆடுவோம்ல அந்த மாதிரி ஒரு மரம் பழகை ஏற்றினர் அப்படியே வழன்னு ஈட்டி மரத்தில் ஈட்டி மரம் தான் ரோஸ் வுட்டு அப்படி செஞ்சது அது ஆனால் அது பல்லாங்குழி ஆடுறதில்ல நல்ல பார்த்தா அதில் வந்து நிறைய குழிகள் இருக்கும் இன்னும் இது என்னடே பல்லாங்குழி ஆடுறதுன்னு அதான் ஒரு மட்டி நாயருக்கும் ஒரு பிரில்லியன்ட் நாயருக்கும் உள்ள வித்தியாசம் எத்தோன்னே பல்லாங்குழி ஆடுறான்னு சொல்கிற பல்லாங்குழி ஆடுறது இல்லைடா இது வந்து காசு அளக்கிறது வரிப்பணத்தை அளக்கிறது அப்படின்னா வரி பணம்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரலும் இதில் தான் காசு அளப்பாங்க இதில் தான் சம்பளமே கொடுப்பாங்க இப்போ ஒரு போலீஸ்காரனுக்கு வந்து இதில் வந்து ஆயிரம் காசு செம்பு காசு மாதிரி இருக்கும் அது புளியாங்கோட்டைக்கு இதில் அந்த மாதிரி இருக்கும் இது ஆயிரம் காசு இதில் சம்பளம் ஒரு அதாவது உனக்கு புரிஞ்சுக்கணுன்னா சொல்லு ஒரு ஆள் காலையிலேருந்து சாயங்காலம் உள்ள மண்ணு சம்பந்தானு வச்சுக்க அவனுக்கு வந்து ஏழு வெள்ளிக்கா ஏழு காசு சம்பளம் அப்படின்னா அவனை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ வேல்யூன்னு அப்புறம் இதில் ஆயிரம் காசை கொடுத்தா தான் ஒரு வெள்ளி காசு இதில் பத்தாயிரம் காசு கொடுத்தா தான் ஒரு தங்க காசு இதான் கணக்கு அப்போ எல்லாருக்குமே இதில் தான் சம்பளமே கொடுப்பாங்க இப்போ நாம் வந்து வரி வசூலி இருக்கிற குடும்பம் தான்டா அதனால் நம்ம வீட்டில் இது வச்சுருப்போம் நாங்கள் வந்து ஒரு பதிமூணு சந்தை நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு ஒரு ஒரு சந்தையாக போய் எல்லாத்துக்கும் வரி தான் பொம்பளைங்க மாறாப்பு துணி போட்டால் கூட அதுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி வரி சூல் பண்ணி எடுத்து வந்து நம்ம வீட்டிலே மூணு பத்தாயம் இருக்கும் பத்தாயம்னா இப்போ எங்ககிட்ட ஒரு பத்தாயங்குது அந்த பத்தாயம் வந்து அப்படி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அது வந்து தானியங்கள் சேர்த்து வைக்கிறது இவங்க எல்லாம் மரப்பெட்டிகள் இருக்கும் பெரிய பெரிய செவ்வக சிவ்வக வடிவில் அதுக்குள்ளே கொட்டி வைப்போம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை திருவிதாங்கூர் மகாராஜா அவருடைய ஆட்கள் வந்து குதிரையில் வருவாங்க வந்தோடனே அவங்களுக்கு அளந்து இதை கொடுப்போம் ஒரு தடவை இதில் அளந்து கொடுத்தா ஆயிரம் காசு அதான் கணக்கு கரெக்டாக அது கணக்கு வந்து தப்பாது இப்போ ஒரு சில நேரங்களில் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையிலும் திருவிழா சமயத்தில் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரையிலும் இதில் அளவு இருக்கும் அவ்வளோ காசுகளை எட்டு போய் அவங்க வந்து கஜானாவில் சேர்க்கா சேர்ப்பாங்க கஜானாலேருந்து தான் அப்புறம் அவங்க போர் வீரர்களுக்கு போலீஸ்காரர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அரண்மனையில் வேலை செய்கிறவங்களுக்கு அரண்மனை குதிரை லாயம் பார்த்துக்கிறவங்களுக்கு அரசிகளை பார்த்துக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து சம்பளமாக போவோம் இந்த போ காசுகள்லேருந்து இதான் கணக்கு நம்ம வீட்டுக்கு தான் எல்லாமே வந்து சேரும் எங்கள் தாய் மாமா ஒருத்தர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருந்தார் அப்படி அவர் வந்து மொதல் மொதல் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு முக்கால் வேஷ்டியும் ஒரு ஈழ துண்டு மேலே போட்டுன்னு கொலப்பட்டினியாக வந்து சேர்ந்தார் இந்த சொத்து சுகம் எல்லாம் அவருக்கு வந்ததெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன் இதில் உனக்கு ஏதாவது தெரியுதாடே அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் அவன் அதை பார்த்துட்டு ஒன்றும் தெரிலிங்களே நீ மட்டி ஞாயிறு தான் நீ சொல்லே அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லுவான் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு இந்த ஓட்டையில் ஒரு இந்த பலகையில் ஒரு இருக்குதுங்க அப்படின்னு கண்டு நீ கரடி நாயர் மோகன் தான் நான் அப்படின்னு கேட்பான் அவனை கல்லாம் அப்படியே இருக்குடே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா தான் அப்படின்ட்டு அந்த காயினை எடுத்து காம்பான் ஒரு ஓட்டை இருக்கும் இதில் ஒரு தடவை அளந்து போட்டால் ஆயிரம் காசு விழும் அதில் ஒரு ஓட்டை விழும் ஓ இருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு காயின் வந்து அதுக்குள்ளே நின்றுடும் அது வந்து உள்ளே ஒட்டி வச்சுருப்பாங்க அதான் அந்த நாயர்களுக்குள்ள கள்ளம் அப்படி அவங்களெல்லாம் தான் வந்து இப்போ என்ன சொல்லுவோம் அவன் தான் ஜெயித்தவன் வாழ்க்கையில் ஜெயித்தவன் இந்த காலியங்கிறான்ல அவ்வளோ பெரிய ஒரு கலை பொருளை கொடுத்துட்டு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் ஆயிரம் ரூபா வாங்கி பண்ணால அவன் வந்து பழைக்கு தெரியாதான் அவன் வந்து இவனை அண்டி பிழைக்கிறான் அவன் இவன் வந்து அவனை சாமின்வான் யாரை திருடி போய்ச்சவனை அவன் வந்து கம்பெனி பெரிய டே கண்டுபுஸ்ட்டில் அப்படின்வான் இப்போது இதில் வந்து ஒரு தடவை அளந்து போட்டால் ஒரு காயின் நிற்கும் ஐயாயிரம் அளவுன்னா ஐயாயிரம் காசுங்க முப்பதாயிரம் அளவுன்னா முப்பதாயிரம் காசுங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம இத்தனையாயிரம் அளவு அழுந்திருப்போம் அப்போ எத்தனை காசு அந்த காசெல்லாம் நாங்கள் தனியாக ஒரு பெட்டியில் அதுக்கு ஒரு பத்தாயிரம் வச்சுருப்போம் அதில் சேர்த்து வச்சுருப்போம் அப்புறம் அந்த காசை எடுத்துன்னு போய் நாங்கள் வந்து வெள்ளி பணமாவோ தங்கப்பணமாவோ மாற்றி அப்புறம் தன்னந்தோப்பு வாங்குவோம் அந்த மாதிரியான குடும்பம்லாம் வளர்ச்சி அடைஞ்சது இவ்வளோ இன்றைக்கி உட்காந்து நம்ம தாயம் விளையாடிங்கன்னு பேசுனுங்கிறதுல அதுக்கெலாம் இதுதான் காரணம் அப்படின்றத அப்படியே விளக்கி சொல்லுவோம் ரொம்ப இருக்கும் ஒரு ஓட்டை போட்ட விஷயத்தில் வச்சுக்கின்னு மக்களை ஒழுங்கி இவனுங்க இவ்வளோ செம்பாரிச்சுறாங்க அப்படின்னு அந்த கோல பாசாரிக்கு தோணும் ஆனால் சொல்ல முடியாதுல்ல அவனே எலியால் ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அதில் சேவகம் செய்வான் அவன் பேசாமல் இருப்பான் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ இந்த அச்சுதன் ஆசாரிக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த காளியன் வந்து இவனை ஜெயிச்சிட்டு தான் போயிட்டான் ஏன்னா இவன் வந்து சேலையை கயிச்சு போட்டான் உளுந்த கொட்டி பார்த்தான் பொம்பளை மாதிரி மசரை எண்ணிடுறோ அப்படின்னு கேட்டான் என்னிடுவோங்கன்னு சொல்லிட்டான் அவன் ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிட்டு தான் ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டான் இவனுக்கு அது உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணினே இருக்கும் அப்படி சாமானியர்கள் ஜெயிக்கிறத சாமானியர்கள் அல்லாதவர்கள் ஒத்துவே மாட்டான் அவன் லைஃப்பில் அவனுக்கு ஏதோ வகையில் உன் பேரில் வன்மம் இருந்துகிட்டே இருக்கும் நூற்றுக்கணக்கான கதைகள் நூற்றுக்கணக்கான படங்கள் இது எல்லாமே உலகம் முழுக்க இந்த 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 இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகினே இருக்கும் இந்த ஸ்கேலில் நான் சொல்லுவான் அந்த பலாப்பழகாரம் போயிட்டானடா அப்படின்னு கேட்பான் போயிட்டாருங்க நீ போய் அவனை கூட்டணிவானு எதுங்க அவன் தான் போயிட்டானே நீ கூட்டணுவான் ஏன் போய் அவனை கூட்டின்னு மறுபடியும் அந்த காலையை வந்து நிற்பான் உங்கள் கணக்கு என்றைக்குமே தப்பவே தப்பாதோ அப்படின்னு கேட்பான் தப்பாதுங்க அப்படின்னு இந்த சாமானியர்களுக்குள்ள அந்த உறுதி இல்லை மன உறுதி அது வேறு லெவல் தப்பாதுங்க இங்கே வாங்கிட்டு உள்ளே போய் ஒரு ரெண்டு நிறைய அந்த காசு வந்து நிற்பான் காசு இன்னுமாங்க வச்சுக்கிறீங்க இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலோட மதிப்பு போயிடுச்சாங்க இல்லைடா மதிப்பு போயிடுச்சு தெரியும் ஆனால் அந்த காசை என்ன பண்ணுறது திடீர்னு மதிப்பு போயிடுச்சு இப்போ நம்ம மோடி அனௌன்ஸ் பண்ணார்ல அதுக்கப்புறம் அந்த காசை என்ன பண்ணுறதுன்னு சேகர் ரெட்டிலேருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுன்னு கரெக்டாக பிளான் பண்ணான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சான் ஆனால் இவன் சொல்லுவான் வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு பத்தாயிரம் நேரம் இன்னும் ரப்பி வச்சுக்கிறோம் நம்ம நம்ம சந்ததிகள் தான் கொஞ்சம் புள்ளையங்கோட்டை அள்ளி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வீட்டில் வரின்ற பேரில் நாங்கள் சம்பாரிச்சிது அல்லது ஓட்டை போட்டு சம்பாரித்து நம்ம கள்ளம் போட்டு சம்பாரிச்சிது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அதை கற்றுது அப்போ தான் அவன் இன்னும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அவன் இவன் ஓட்டை போட்டு சம்பாரித்தான் ஓட்டை போடாதவே இது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பிள்ளைங்க கற்றுக்கணும் இல்லை ஜென்ரேஷன் வழியாக அந்த கள்ளத்தை ஊட்டி வளர்கிறது அப்படின்னு காமிப்பான் காமி காமிச்சோன்னே இப்போ இந்த காளையன் வந்து நிற்பான் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது கரெக்டாக எண்ணிடுவீரோ அப்படின்னு ஒன்று எண்ணிடுவோங்க ரெண்டு மரக்காய்னு வந்து கொட்டி இதில் எவ்வளோ காயங்குது சொல்லு இப்போ அவன் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி சுடலையை நினைக்கணும் அவன் சுடலையே நினைக்க மாட்டான் டேரெக்டாக வந்து இதில் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுங்குவான் சுடலையை கூப்பிடலாம் இல்லைங்க இதுக்கு சுடலையே வேணாம் கணக்கு ரொம்ப சிம்பிள் கணுவான் அவன் கணக்கு ரொம்ப சிம்பிளே கணக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் சுடலை எனக்கு வேணும் இதுக்கு சுடலையே வேணாங்க பதிமூணாயிரத்தி இரநூறுங்கண்ணான் கணக்கு தப்பாதே தப்பாதுங்க ஒரு இன்ச் கூடாது ஒரு காயின் கூடாது ஒரு காயின் குறையாதுங்க ஓகே இப்போ டே நாலு பேர் என்ன அப்படின்னு என்னாங்க பதிமூணாயிரத்தி பதிமூணு காயின் அதிகமாக இருக்கணும்ல அதான கணக்கு சொல்லுவான் பதிமூணு காசு அதிகமாக இப்போ நீ உன் கணக்கு என்ன சொல்கிற இந்த விஷயத்தை ஆரம்பித்த முன்னாடி அவனுக்கு பந்தயம் வச்சாதான் தான் கணக்கு வரும் யாருக்கே நம்பாளுக்கு காலியனுக்கு அதனால் ஒரு பந்தயம் வைப்பாங்க என்ன பந்தயம்னா கரெக்டாக நீ எண்ணி சொல்லிவிட்டுனா நான் இன்னும் ஆயிரம் ரூபாய் உன் பையன் பீஸுக்கு கொடுக்குறேன் அதுக்கு எதுவுமே வேணாம் ஃப்ரீ நீ கரெக்ட் தப்பு பண்ணிட்டனால் என் முன்னாடி பத்து தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே இப்போ பதிமூணு காயின் அதிகமாகுது இவன் சொ ஆரம்பிக்கிறது முன்னாடி அவன் தோப்பு காரணம் போட ஆரம்பிச்சிருவான் ஆரம்பிச்சு இவன் சொல்ல டே தோப்புக்காரன்லாம் தோப்பு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ போட ஆடணும் இல்லைங்கண்ணா தோப்பு காரணமே போட்டுறேங்க எப்படி கணக்கு தப்புச்சுன்னு தெரிலங்க சொடலை தப்பு பண்ணாத சொடலை நினைக்கலனா கூட இது கணக்கு ரொம்ப சுலபமாக இந்த இந்த கணக்கு எப்படி அப்போது ஒன்று தெரியல உங்களுக்கு அந்த அந்த பழங்குடி சொடலை கடவுள் எல்லோரையும் ஏமாத்துகிற கல்ல வந்து இவன் மனுஷனுக்கு இருக்கு இவ்வளோ பெரிய எல்லோரையும் கடவுளே ஏமாத்தி ஒரு ஓட்டை போட்டு ஒரு காயினை உள்ளே சேமித்து வச்சுக்கிற அளவுக்கு மனுஷன் வந்து பிரில்லியண்ட் ஆகுறான் அவனால் நம்மளுக்கு உயர்ந்த ஜாதியாகிறான் எல்லாமாகறான் நம்ம ஆள் வந்து எப்படி கணக்கு தப்பிச்சுன்னு தெரிலங்க என் கணக்கு தப்பக்கூடாதுங்க தக்க தக்கப்படாதுங்கன்னு அதுன்னு புலம்பரானாகிறான் அவன் இல்லைங்கண்ணா அவன் தோப்பு காரணமே போட்டுறாங்க அப்படின்னு பத்து தோப்பு காரணம் மூச்சு வாங்க வாங்க போடுவான் அப்புறம் எப்பயுமே இருமாப்பிள்ளை இருக்காதிரை கணக்கு வந்து தப்பாதுங்க இப்போ எப்படி தப்புச்சுன்னு அதாங்க எனக்குன்னு தெரில என் கணக்கு என்றைக்குமே தப்பாதுங்க நான் வந்து முதல் முறையாக காளையன் வந்து அழ ஆரம்பிச்சிருவான் இந்த சாதாரண மனிதர்களுடைய அழுகர்கள அது வந்து ரொம்ப துயரம் மிக்கது தான் அவன் அழுவே மாட்டான் அவன் வந்து அப்படியே உறுதியான ஈட்டி மரம் மாதிரியான ஆட்கள் தான் அவனுடைய மனசெலாம் ஆனால் கள்ளமும் வஞ்சகமும் மனித துரோகமும் உயர்ஜாதி திமிரும் அவனை வந்து வஞ்சிக்கிறது அப்படி வஞ்சிக்கிறப்ப அவனுடைய அழுகை என்ன சொல்லுதுன்னா நான் கையாளாகாதான் ஆயிட்டு நட முன்னாடி அப்படின்னு அழுகிற அழுகை தான் அந்த காளையனுடைய அழுகையாக பார்த்தேன் திடீர்னு நான் கதையை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணும்போது காலையில் நாலு மணிக்கு எனக்கு தூக்கம் போச்சு அப்போ ஒரு 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 ரமணனுடைய ஒரு வரியை வந்து எனக்கு ஞாபகம் ஞாபகம்ச்சு எப்போயோ கேட்ட வரி அது மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் புதையட்டுமே மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் புதையட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கணலில் வேகட்டுமே அப்படின்னு எழுதுவார் இந்த கையை மனுஷனுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னா அதுக்கு வலு வலுவில்லைன்னா உன் கை வந்து கணலில் வேகட்டுண்டா அப்படின்னு ரமணன் எழுதுகிறார் இந்த கணக்கு கதைக்கு இந்த வரிகள் வந்து ரொம்ப சூட்டபுளான வரிகள்னு நானுங்க சாமானிய மக்கள் ஏமாற்றப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதும் அழ வைக்கப்படுவதும் கதற வைக்கப்படுவதும் கல்லர்கள் இந்த உயர்ந்து நிற்பதும் கல்லர்கள் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்று பெருவழிகள் நாம் சேருக்கு அந்த பக்கம் வெற்றி அடைவர்களாக உட்கார்ந்து கொண்டிருப்பதும் இந்த காளியன் மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு ட்ரைப் ஏமாற்றப்பட்டு அழுது கொண்டே தன்னுடைய கலைப்பொருளை பொருளை கொடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போவதும் நம்மால் இன்னும் எத்தனை காலங்களுக்கு நாம் சகித்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை இந்த கணக்கு கதைக்காக ஜெயமோகனுக்கு ஒரு சல்யூட்